ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தக்ஷணாமூர்த்தியின் பாதம் போற்றி ஆதி பராசக்தியின் பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என ஈண்ட வாழைத்தாயின் பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் நமச்சிவாய ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம அந்த ஜாதக அமைப்புகளை பற்றி தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தினா சனீஸ்வரன் சனீஸ்வர பகவான் வந்து பனிரெண்டு வீடுகளில் லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகளில் எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் எப்படி பலன் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து சனி பகவான் வந்து லக்னத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சனி பகவானை பத்தி சொல்றோம்னா அவர் தொழில்காரகன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்ல மேலே வருவாங்க பாருங்க அவங்களுக்குலாம் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கும் இரண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து நவகிரகங்களே நீதிபதி இவர் நீ செய்யற தவறுக்கான தண்டனையை இவர் கொடுத்தே தீர்வார் முப்பது வருஷத்துக்கு ஒருடம் உனக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்லேயும் ராசிலையும் அதுக்கு முதல் வீட்லேயும் மூணு மூணு விட ஏழரை சனியாக வருவார் ரெண்டரை ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷங்களில் நீ முப்பது வருஷத்தையும் என்னென்ன தவறு செஞ்சியோ நல்லது செஞ்சால் நல்ல பலனையும் கெட்டது செஞ்சால் கெட்ட பலனையும் கொடுத்துட்டு போயிடுவார் நல்ல மனிதன் சனி சுவரனை பார்த்து பயப்படணும்னு அவசியமே தேவையில்ல தப்பான ஆள்கள் தவறு செய்யக்கூடிய ஆள்கள் யாரையும் இழிவுபடுத்துறவங்க யாரையும் கேவலப்படுத்துறவங்க சக மனிதரை மனிதராக மணிக்கணும் யாரையும் இழிவாக பேசக்கூடாது யாரையும் கேவலமாக பேசக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சனி சுவரனை பார்த்து பயப்பட தேவையில்லை ஆனால் அவங்களுக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார்னா ஏழ்ற சின்ன எல்லாத்துக்குமே தான் கஷ்டம் வரும் நான் எக்னங்களோட சொல்லி நினைக்கிறேன் மனிதன்கிற பேரில் மிருகமாக இருக்காங்க பாருங்கள் அவங்கள வந்து மனிதனாக மாற்றுவார் மண் நல்ல மனிதர்களை இறைவனாக மாற்றுவார் உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நல்ல மனிதர்களுக்கு கஷ்டம் வருதுன்னா அவங்க இறைவனை தேடி போவாங்க அப்போ அந்த இறைவனோட தொடர்பு ஏற்படும் அப்போ அந்த இறைவனோட தொடர்பு ஏற்படுறப்போ அவங்க இறைவனை தேடி பயணித்து ஒரு நல்ல இறை நோய் இறை இறை நோக்கி யோகா தியானம் அப்படி இறை பயணத்துக்கு ஆமாம் அப்போ நீ உனக்கு வாழ்க்கை சுமுகம் சுமூகமாக போய்கிட்டே இருக்குங்கிற பட்சத்தில் நீ லைஃப் பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் பெரிய அளவில் நீ எது கடவுளை போகணுன்னு தேடி போகணும்னு அவசியமே இல்லையே உனக்கு உனக்கு கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம் வரணும் நீ தப்பானவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் மனுஷனா மாறிய இதுக்கு மேலே நம்ம தப்பு பண்ணக்கூடாது நல்லவனு கஷ்டம் கடவுளை தேடி போவேன் அப்ப கடவுளை தேடி இது ஒரு தான் கெட்டவனுக்கு தண்டனையை கொடுத்து மனுஷனா மாத்துவார் நல்ல மனிதர்களை இறை பக்கத்தில் கொண்டு போய் இறைவனுக்கு சமமான ஆட்களை சனீஸ்வரனோட இது அவர் கஷ்டத்தை அவங்களுக்கு புத்தி வராதில்ல அந்த மாதிரி தான் அப்போ அந்த இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் தான் அவர் வந்து லக்னத்தில் இருந்தாருன்னா என்னன்னு பார்ப்போம் ஸோ சந்திர சனி பவான் வந்து லக்னத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி பவான் வந்து லக்னத்தில் இருந்தாருன்னா மந்த புத்தி இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ச மந்த புத்தி எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அசால்ட்டா பார்த்தீங்களா இந்த கேஷுவலா இருக்கிறது கேஷுவலா இருக்கிறது வந்து நிறைய இடத்துக்கு நல்லது தான் ஆனால் வந்துட்டு ஒரு செயலை செய்யறது இல்லை அவ தாமதமாக செய்கிறது பொறுமையாக ஒரு மந்தமான அவங்களுக்கு புரியுமையில் மந்த புத்தி இருக்கும் மந்த புத்தினா எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் எடுக்கலாம் எந்த வேலையை கொடுத்தாலும் கொஞ்சம் லேட்டாக செஞ்சு முடிக்கிறது எடுத்துனே அந்த வேலையை உடனே செய்யாமல் போகிறது ஏதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி மனப்பான்மை இருக்கும் வறுமையில் வந்து ஆட்கொண்டு இருப்பாங்க ரொம்ப வறுமையில் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க லக்னத்துல சனி பகவான் இருக்கிறவங்க அடுத்து கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களோடயே உங்களுக்கு சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதாவது உங்களோட நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு சண்டை ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும் சண்டை கட்டிட்டு தான் இருப்பாங்க இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறது கம்மியா இருக்கும் அப்படி இருந்தாலும் அவங்களோட சுமூகமான உறவு இருக்காது அப்ப இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பிரதர்ஸ் இருந்து உங்களுக்கு அடுத்து வந்து பிறக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் பிறக்கிறது கம்மியா இருக்கலாம் அப்படி பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது உங்களோட ஒரு சுமூகமான உறவு உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது ஒரு சண்டையாவே இருக்கும் ஒரு மோசனச்சலாவே இருக்கும் சண்டையாவே இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அது வந்து நீங்கள் சின்ன குழந்தை வயசுல இருக்கிறத எடுத்துக்க வேணாம் பெரிய வயசானதுக்கு அப்புறம் குழந்தையில வர சண்டை குழந்தையில அண்ணன் தம்பி சண்டை கேட்டேன் அப்படின்னா சண்டை அது உங்களுக்கு இப்போ ஒரு மெச்சூர்டு வயசுக்கு அப்புறமும் ஒரு ஒரு புரிதல் இருக்காது உங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது அண்ணன் தம்பிக்குள்ளேயே அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதி தான் நல்லா இருக்கும் சனீஸ்வரன் வந்து லக்னத்தில் உக்காந்தாருன்னா வாழ்க்கையில் பிற்பகுதி நல்லா இருக்கும் அப்போ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அப்படிங்கிறதுல அதுக்கு மேலே நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து லக்னத்துலயே இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இள இளம் வயதுலயே முதுமையான தோற்றத்தை காட்டும் அப்ப பார்க்க பாக்கு வயசு கம்மியாதான் இருக்கும் ரொம்ப வயசு கூடுன மாதிரி அமைப்பு இருக்கு பாருங்க அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் நிறைய கொடுக்கும் திருமணத்தில் நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும் திருமண வாழ்க்கைக்கு பாருங்கள் திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை கொடுக்கும் அதுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைக்குள்ளே திருமணம் நடக்கிறக்கே நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும் தடங்கள் ஆனால் நடந்துடும் சனீஸ்வரன் எப்போயுமே கொடுக்கிறதுக்கு கெடுக்க மாட்டார் கெடுத்துருவார் எப்படி சொல்கிறதுனா கொடுக்கறதுக்கு லேட் பண்ணுவார் ஒரு பொருளோட வேல்யூ உனக்கு தெரியணும் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு அப்போ தான் ஒரு உழைச்சி உழைச்சதுக்கு அப்புறம் சம்பளம் வாங்குறது தானே எடுத்தனே சம்பளத்தை கொடுத்துட்டு வேலை வாங்கு அப்படிங்கிற மனப்பான்மை இருக்காது இவருக்கு இவர் எது தராருனாலும் உழைக்கணும் அது மாதிரி தான் உன உனக்கு அந்த பொருளோட வேல்யூ உனக்கு தெரியணும் அந்த பொருளோட வேல்யூ உனக்கு புரிஞ்சுற வரை புரிய வச்சு அப்புறம் உன் கையில் கொடுப்பாரு அப்போ அது பொக்கிச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி திருமணத்தில் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஆனால் திருமணம் நடக்காமல நடந்துடும் புரியுதுங்களா ஆனால் லேட் மேரேஜ் ஆகும் அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பவன் வந்து லக்னத்துல லக்னத்தில் இருக்கிறதுனால வந்து லக்னத்தை பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு இடங்கள்ல அடிபட்டு அது எதோ குறையா தெரியும் சின்ன அடிபட்டு அது அந்த இடம் அடிபட்ட இடம் குறையாவே தெரியும் அந்த மாதிரி அமைப்பு வந்து சனி லக்னத்துல லக்னத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லக்னத்தை பார்த்தாலும் கூட அந்த வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர பகவான் வந்து ரெண்டில் இருக்காருன்னு இங்கே ரெண்டாம் வீடு வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்காருன்னு இங்கே ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்து இருந்தாருன்னா சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறப்ப குடும்பத்தில் ஒற்றுமையே இருக்காது இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிற ஜாதக அமைப்பு இருக்குது அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமையாக இருக்காது சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருக்காது அப்புறம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்காது அதே மாதிரி சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் தாயின் உடல்நிலையை பாதிக்கும் தாயின் உடல்நிலையை பாதிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க குழந்தை பாக்கியமே இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தாமதமாகும் நான் ரெண்டாம் வட்டில சனி பகவான் வந்து உட்காருங்கிற பட்சத்துல குழந்தை ரொம்ப தான் பறக்கும் அதை தான் அவர் ஏங்க வச்சு கொடுப்பாரு கொடுக்க மாட்டேன்னு லேட்டா கொடுப்பாரு அவ்வளவுதான் ஏன்னா அந்த நீங்க இதில் வந்து சனீஸ்வரன் ப சனீஸ்வர பகவானை பத்தி சொல்றப்ப கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் பலன்களா வந்துட்டு இருக்கும் நெகட்டிவ்னா தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு இயற்கையாகவே வந்து அசுப கிரகம் தீய கிரகம் அப்பதான் இருந்தபோது நான் இது நம்ம பொதுவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லவரா இருந்து இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்களா நடக்குது இதே உங்களுக்கு நல்ல நல்லா இது பூரா ஆப்போசிட்டவும் நல்ல விஷயங்களாவும் நடக்கும் அவர் கெட்டவரா இருந்தால் இது அப்படியே சேம் பிளனாவே நடந்துரும் நம்ம சொல்றது அப்படியே சேமாவே நடந்துரும் சனீஸ்வரே உனக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும் அதே மாதிரி அவர் உட்காந்துருக்க இடம் வந்து சனீஸ்வரே உனக்கு கெட்டவர்னு வச்சுக்க நீ பிறந்த லக்னத்துல இருந்து அவர் வந்து கெட்ட இடத்துல போய் உட்காந்துருந்தாருன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான் அதே மாதிரி சனி சுவன் அவனுக்கு நல்லவராக இருந்து அவர் நல்ல இடத்துல அவர் போய் கெட்ட இடத்துல உக்காந்துட்டோன்னா ரொம்ப கஷ்டம் நல்லவராக இருந்து நல்ல இடத்துல உக்காந்தால் நல்ல லாபம் கெட்டவர் கெட்ட இடத்துல இருந்தால் தான் நல்ல லாபம் அப்போ நல்லவர் வந்து கெட்ட இடத்துல போய் உட்காந்துடக்கூடாது கெட்டவர் வந்து நல்ல இடத்துல வந்து உட்காந்துடக்கூடாது கூடாது அப்போ அதை பார்க்கணும் சனீஸ்வரன் எடுத்தனே அவர் கெடுதல் தான் பண்ணிடுவாரான்னு சொல்லிடக்கூடாது நம்மளும் அதை புரிஞ்சக்கூடாது அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் தாமதமாகி தான் கிடைக்கும் ரொம்ப அதுக்காக ரொம்ப நாள் ஒரு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குழந்தை பறக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அதான் குழந்தைங்கிறது ஒருத்தர் ஜாதத்தை வச்சு முடிவு பண்ணிட முடியாதால இது வந்து இந்த இடத்துல இருக்கு ஏன்னா நெகட்டிவ் பிள்ளைன்னு சொல்றதுனால தான் நான் இவ்வளவு தூரம் இழுக்கிறேன் ஏன்னா இதை வச்சே முடிவு பண்ணிடாதீங்க அது ஜாதகத்துல நிறைய அமைப்பு பார்க்கணும் குரு என்ன நிலைமையில இருக்காருன்னு பாக்கணும் உங்க மனைவி ஜாதகத்துல இருக்குல்ல அந்த மனைவி ஜாதகத்தையும் பாக்கணும் நவாம்சத்தை பாக்கணும் நிறைய இருக்கணும் இது வந்து இந்த இருக்கிறப்ப இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆயில் வந்து நல்லா இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு ஆயில் வந்து தீர்காயுங்கிற மாதிரி இருக்கும் ஆயில் வந்து நல்லா இருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு போனாலே வெறுப்பாக இருக்கும் வீட்டை பற்றி நினச்சாலோ வீட்டில் வீட்டை எப்போதுமே ஒரு வெறுப்பான வெறுப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டை நினச்சாலே அப்போ அந்த வீட்டு ஃபேமிலி சூழ்நிலை அந்த மாதிரி நான் வச்சுக்கோ கஷ்டப்படுறோம் அப்போ வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நினச்சி நினச்சி வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது திருமணம் ஆகாது அப்படி எப்படி சொல்கிறது திருமணம் ஆனாலும் நீங்கள் தொழில் ச தொழில் சம்பந்தமாக வெளியே போயிடுவீங்க கணவன் மனைவி பிரிஞ்சுருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும் தொழில் சம்மந்தமாக நீங்கள் வெளியே போயிடுவீங்க திருமணமானாலும் வெளியே காசுக்காக பிரிஞ்சு போய் வேலை செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க நீங்கள் ஒரு பக்கம் போயிடுவீங்க என்றைக்கோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அமைப்பு ஆறு மாதத்துக்கு ஒரு விட இந்த வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி திருமணம் அந்த மாதிரி சனி பகவான் ரெண்டு லட்சவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் அடுத்து பார்த்திங்கனாக்கா வீட்டு தொடர்பே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லணும் வீட்டில் தொடர்பு இருக்காத மாதிரி சொல்லணும் வீட்டில் என்ன சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வீட்டை கேர் பண்ணிக்காத ஆளுங்க இருப்பாங்க பாருங்கள் என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு கண்டுக்காமல் இருக்கிற அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் சனீஸ்வரன் ரெண்டில் இருந்தால் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் வந்து மூணாவது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி பவான் வந்து மூணாவது வீட்டில் இருக்கிறப்ப நல்ல தைரியம் இருக்கும் நல்ல தைரியம் வீரியஸ்தானம் தானே அது தைரியம் நல்ல தைரியம் இருக்கு மூணாம் வீட்டில் சனி பகவான் அப்ப நல்ல தைரியம் இருக்கும் சகோதரர்கள் வந்து இருக்க மாட்டாங்க அப்படி சகோதரர்கள் வந்து இருந்தாலும் அவங்களோட பகையாக தான் இருக்கும் அவங்களோட சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் மூணாம் வீட்டில் சனி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மூணாம் வீட்டில் சனி இருக்கிறப்ப அந்த குழந்தை இதுக்கு சொல்லி ஆகணும் குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தாமதமாகும் தாமதமாகும் தாமதமாகி தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனீஸ்வரன் மூணில் இருக்காரு மூணாம் வீட்டில் இருக்காருனா அடுத்து வந்து உங்களை சுற்றி இருக்காங்களா உங்கள் வீட்டை சுற்றி கூட சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்களோட ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இசை இந்த பாட்டு கேட்குறது இருக்குது பாருங்கள் அதெல்லாம் காட்டலாம் உங்களுக்கு எரிச்சல் தான் வரும் பாட்டு அந்த மாதிரி இதில் விஷயத்துலாம் மேலே ஒரு பெரிய அளவுக்கு ஆர்வம் இருக்காது என்னடா எடுத்துல பாட்டு கேட்டுகிட்டே இருக்கியான்னு சொல்கிறவனும் இருக்கியான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறவனும் இருக்கியான் தானே அப்போ அந்த பாட்டு கேட்குறது விஷயம் இசையில் வந்து உங்களுக்கு இசை மேலே ஒரு வெறுப்பு தான் இருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கடிதம் மூலியமாக உங்களுக்கு வில்லங்கம் தான் வரும் அப்போ இந்த ஃபோன் வர்றது அன்னைக்கு வந்து கடிதம் வருதுன்னா இன்றைக்கி வந்து ஃபோனு அது மெசேஜுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயமா உங்களுக்கு உங்களை தேடி கடைங்காரிங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அது வில்லங்கம் தானே இப்போ கொடுத்த கடனை கேட்குறேன் நம்மளால கொடுக்க முடியாத சூழ்நிலை உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி மெசேஜ் மூலயமா அந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு வில்லங்கமாக தான் அமையும் அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் பயணம் வந்து மேற்கொள்கிறப்ப அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பயணம் மேற்கொள்றோம்ல டிராவல் பண்ணுறப்ப சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறக்கெலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சனி பகவான் வந்து மூணாம் வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சனி பகவான் வந்து நாலாம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறப்ப தாயார்னு உடல்நிலை பாதிக்கும் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சொத்து நாசமாகும் சொத்தெல்லாம் உங்களுக்கு பேரில் இருக்க சொத்தெல்லாம் வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுவார் வயிற்று வலி இருக்கான் அடிவகுத்துல வகுத்து வலி இருக்குது பாருங்க அடி வரும் மேலே வருன்னு வச்சுக்கோங்க வகுத்துல வகுத்து வலி அவங்களுக்கு ஏற்படுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து முதுமையாக தெரியும் அப்போ வந்து இளமையாக இருக்கிற உடம்பு வந்து முதுமையாக தான் இளமையிலே முதுமையான உடல் தோற்றம் கிடைக்குது பாருங்க அந்த மாதிரி அமைப்புகள் நிறையா இருக்கும் அப்போ இதில் இந்த வீட்டில் வந்து சனி பகவான் இருந்தாருன்னு வைங்களேன் இந்த பழைய வாகனங்களை செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்குறது வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த செகண்ட் ஹேண்டு பொருள்களை வாங்கி விற்கிறது பாருங்க அந்த மாதிரி வேலைகள்லையும் ஈடுபட வைக்கவாரு அதில் நல்ல வருமானத்தையும் கொடுத்துருவாரு அதில் உங்களுக்கு அந்த தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வரன் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பழைய பொருட்களை வாங்கி விற்கிற வேலையை அது இப்போ சொல்லிட்டோமா பழைய பொருட்களை வாங்கி விற்கிற வேலையை வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டை குறிக்கக்கூடிய இடம் நாலாம் வீடு வந்து அப்போ வீடு வந்து உங்கள் வீட்டை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பழைய வீடாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனாக்கோ நீங்கள் குடியிருக்க வீடு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பழங்காலத்து வீடு அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் பழைய ரொம்ப பழைய வீடாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் அப்புறம் வந்து இந்த சனி நாலாம் வீடு வந்து வீட்டை குறிக்கிறாங்க நம்ம குடியிருக்கு வீட்டை குறிக்கிறனால சனிஸ்வரன் இருக்கிறனால இந்த வீட்டை இடிக்கிறது தொழிலாக இருக்குது பாருங்கள் வீட்டை இடித்து தர்றது இப்போ புது வீட்டு கட்டுறதுக்காக பழைய வீடு இடிக்கிறாங்களா இல்லை பழைய வீடு வேறு ஏதோ காரணத்துக்காக அடிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் சனி பகவான் வந்து நாளில் தான் இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஞ்சில் இருந்தாருன்னா கடுமையான புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஏன்னா க இடம் வந்து புத்திரஸ்தானம் தான் சொல்லுவாங்க அப்போ அந்த புத்திரஸ்தானத்தில் வந்து சனி பவானை உட்காந்துருக்கப்ப ஒரு கடுமையான புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க சனி பகவான் அஞ்சில் இருந்தாருன்னா அது புத்திர தோஷம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் வந்து குறைவாக தான் இருக்கும் பட்டா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்கும் சனி பகவான் வந்து அஞ்சாம் வீட்டில் உட்காந்துருனா வரவு செலவுக்கும் சரியாக தான் இருக்கும் வருமானம் கம்மியாக தான் இருக்கும் நிறையா சம்பாரிச்சுனா அதுதான் உனக்கு நான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும்ல வருமானம் கம்மியா இருக்குங்கிறப்ப வரவும் செலவும் உனக்கு வர செலவு அப்படிதான் இருக்கும் பெரிய பெரிய அளவுல சேமிப்புலாம் இருக்க வைக்க முடியாது வரவும் செலவும் கரெக்டா தான் இருக்கும் அப்புறம் வந்து மனசுல ஒரு நிம்மதியே இருக்காது அடுத்து சனி சுவர அஞ்சுல இருக்குங்கிறப்ப உங்க மனசுல வந்து ஒரு பெரிய அளவுக்கு நிம்மதியாக இருக்காது அப்ப எப்படி சொல்றது எதையாவது நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைச்சோ எதையாவது நினச்சோ புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய மன நிம்மதி இல்லாமல் அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சாம்புட்டில் இருக்கிறப்ப இந்த அஞ்சாம்பட்டில் சனி இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வில்லங்கம் பிடிச்ச ஆளுகள் சொல்லுவாங்க அப்போ அந்த வில்லங்கம் பிடிச்ச ஆளுங்கன்னா எதையாவது வில்லங்கத்தில் கொண்டு போய் இழுத்து விட்டு சிக்க வச்சு விட்டு போயிருவாங்க அவங்க ஒருத்தர் ஒன்று ஒருத்தரப்பாக்க வரான் டைம் பெரிய வில்லங்கம் பிடிச்சோண்டான்னு சொல்லுவோம் தெரியுங்களா ஒன்று சண்டை கட்டிவேன் இல்லை அவன் ஜண்டா கட்டி நம்மள எங்கேயாவது கோர்த்து விட்டு போயிடுவேன் இந்த மாதிரி ஆளுக்கில் தான் நம்ம அப்படி சொல்லுவோம் அப்ப அந்த மாதிரி சனீஸ்வரன் வந்து அஞ்சல இருக்கவங்க வில்லங்க பிடிச்சவங்களும்னு சொல்லுவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் சனி பகவான் அஞ்சில் இருந்தாருன்னா குழந்தை வந்து பிறக்கிறது கொஞ்சம் தாமதமாகி பிறக்கும் ஆனால் இப்போ அமைப்பு வந்து கொஞ்சம் ஏன்னா சுக்கரபி சுக்கர பகவானுங்கிறேன் குருவை இதை சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் ஏன்னா குரு பகவான் தான் குழந்தை செல்வதுக்கு அதிபதி சனி பகவான் அஞ்சில் இருக்கிறப்ப அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அது அப்போ அந்த இடத்துல வந்து சனி பகவானுக்கப்போ தாமதமாகும் ஆனால் குழந்தை கிடச்சிரும் ஆனால் சனி பகவான் இருக்கிற நிலமையை மட்டும் நிறைய பார்க்கணும் அவர் நல்லவரா கெட்டவரா உங்கள் மனைவி ஜாதகம் ஏன்னா குழந்தை இருக்க இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது நம்ம அப்படி சொல்லிட முடியாது இந்த ஒரு அமைப்பு மட்டும் வச்சவே ஜாதகம் வந்து எட்டு திசைக்கும் பாயும் பத்து திசைக்கும் பாயும் அதை நம்ம வந்து ஒரு ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு உட்காந்தா ரெண்டு பேர் நல்லது செயற்கு உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேர் நல்லது செய்கிறக்கு உக்காந்துருந்தா மூணு பேர் அதை கெடுக்கிறதுக்கு நல்லா ரெடியாக இருப்பாங்க அப்போ ஒருத்தர் கெடுத்தாலும் ஒருத்தர் கொடுத்துருவார் அவன் ஜாதக அமைப்பே சுத்தமாக சரியில்லைங்கிற பட்சத்தில் கோச்சாரத்துல உனக்கு நல்ல நேரம் உனக்கு ஜாதகம் அமைப்பது தான் இருக்கு பெரிய அளவுக்கு இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு சுமாராக இருக்கு கோச்சாரத்துல சுழற்சி இருபத்தி நாலு மரம் நடந்துக்கிட்டே தானே இருக்கு அப்போ அதுலேருந்து ஒரு அமைப்பில் கூட உங்களுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ரொம்ப நெகட்டிவா யோசிச்சுட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அடுத்து வந்து குலதெய்வமே வந்து இவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதை காட்டிலேயே அவங்க குலதெய்வம் எல்லாத்துக்குமே அவங்க குல குலத்துல இருக்கவங்கலாம் அவங்க கண்டிப்பாக குலதெய்வம் அருளோட தான் இருக்கு அவங்களுக்கு மேலே அருள் பாலிக்கும் பட் இவருக்கு வந்து அந்த குலதெய்வம் யாருன்னே கூட தெரியாது இந்த அஞ்சுல சனி பகவான் இருக்கவங்க கூட உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு கேளுங்க என்னன்னு தெரியலேம்பாங்க வாயிகூசாமலே சொல்லிடுவாங்க எனக்கு தெரியலங்க என் குலதெய்வம் பேர் எனக்கு தெரியாதும்பாங்க அப்ப அந்த மாதிரி குலதெய்வமும் இருக்கிறதே மறந்து போயிடுவாங்க குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிடுவாங்க அந்த சனீஸ்வரன் அஞ்சுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து ஆறாவது வீட்டில் இருந்தாருன்னா உங்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு எதிரிகள் அந்த பகைவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை இருந்தாலும் அவங்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க அவங்க உங்களை கண்டு அனுதினமா அஞ்சு நடுங்கிட்டு இருப்பாங்க எப்படி சொல்றதுன்னா ஏய் இப்ப மோசமான ஆளோப்பா எப்போ என்ன செய்ய போறான்னு தெரியல அவன் அவனே வாய் விட்டு சொல்லுவான் எதிரிய இல்லைன்னா அவன் மனசுக்குள்ள அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அவன் எப்போ என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியல எனக்கு பயமாக கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த எதிரிகள் அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்களோ இருந்தாலும் உங்களை கண்டு அஞ்சு நடுங்கிட்டு இருப்பாங்க அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு உங்கள் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆறில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க அப்போ உங்ககூட ஒ ஒர்க் பண்ணுறவங்க வந்து நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க அப்போ அதே மாதிரி இந்த வேலை வேலையாட்கள்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஆட்களோட எந்த பிரச்சனையும் உங்களுக்குக்கூட ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து நல்ல வெரி குட் பீப்புள்ஸாக இருப்பாங்க அப்போனா அவங்க சூப்பரான ஆட்களாக நல்ல வே நல்ல மனிதர்களை வேலைக்கு அமைவாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படாது இப்போ வேலைக்கு வரவேதா சிக்கல் எழுத்து ஒரு தவிர சரிக்காக சரியாக வேலைக்கு வராமல் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கப்படுகிறது வாய்ப்பு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாமா வீட்டில் வந்து சு சுமூகமான உறவு இருக்காது மாமா இருக்காங்கள்ல அவங்க வீட்டில் வந்து சுமூகமான உறவு இருக்காது கணவன் மனைவி கிடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறு சிறு சண்டை வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி அமைப்புகள் நிறையா இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சனி பவன் வந்து ஆறு லக்குங்கிற பட்சத்தில் வந்து எங்க ட்ராவல் பண்ணுறப்ப காலில் அடிபடக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குங்க டிராவல் பண்ணுறப்ப காலில் மொட்டி கீழே அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது சனி பகவான் ஆறில் இருக்கிறப்ப அப்புறம் சனி பகவான் ஆறில் இருந்து இன்னொரு அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வேலையை செஞ்சப்போ ஒரு வே பிறரால் பாராட்டக்கூடிய வேலையை எடுத்து செஞ்சு அது மூலிமா வெற்றி அடைஞ்சு அவங்க எல்லாம் இவங்க பாராட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் இப்போ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அனைவராலையும் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு வந்து சனி பவான் ஆறுல இருந்தா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்து எப்படின்னா பண வரவும் நல்லா இருக்கும் அந்த ஆறுல சனி இருக்குங்கிற பட்சத்துல பண வரவும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாருங்க பாத்தீங்கன்னா வச்சு இந்த காலில் அடிப்பட வாய்ப்பு சிறு சிறு சனி பவன் இருக்கிற நிலைமையை பார்த்து நல்லா வர கெட்ட வரா சொல்லணும் ஏன்னா அது நோய் நொடியே கொடுக்கக்கூடிய சாணம் இப்ப நம்ம பொதுவான அமைப்புக்கு சொல்றப்ப பாருங்க நல்ல இடத்துக்கு போல அவர் கெட்ட பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும் கெட்ட இடத்துக்கு போகிற இப்போ ஆறாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அவர் நல்லது செய்கிற மாதிரி அமைப்பு வரும் ஆனால் இது கோச்சாரத்தை வச்சு ஒரு எப்படி சொல்கிறது கோச்சாரங்கிறேன் நம்ம ஜாதக அமைப்பில் வந்து அவர் பொதுவாக இயற்கையாகவே பாவ கிரகம் அந்த பாவ கிரகத்தோட அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு பொது பலன் தான் நம்ம இதவே வச்சு சனீஸ்வரனை வந்து கெட்டவர்னு நினச்சிடாதீங்க அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் மனிதனாக மனிதனாக மாற்றக்கூடியவர்

ஆள் இளமையிலே கொஞ்சம் முதுமையான தோற்றம் ஏற்படும் அடுத்து இந்த மர்ம உறுப்புகள் உடம்புல வந்து அதிகமான முடிகள் இருக்கும் மர்ம உறுப்புகள்லேயும் இந்த உடம்புலேயும் அதிகமான முடி இருக்கும் ரோமங்கள் வந்து அதிகமாக இருக்கும் மர்ம உறுப்புக்கள் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் திருமணம் தள்ளி போகும் தள்ளி போனாலும் நடந்துடும் திருமணம் தள்ளி போகும் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இந்த இளம் வயதிலே திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபதுக்கு முன்னாடியே திருமணம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ லேட் மேரேஜ்னா ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுங்கிறப்ப இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொண்ணுக்கும் அப்படி தான் மேரேஜ் நடக்குது ஆனால் இப்போ இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது அப்படி கொஞ்சம் லேட் மேரேஜ் முப்பது நேரிக்கு வரும் பாருங்கள் அந்த மாதிரி மேரேஜ் நடக்கிறப்ப பிரச்சனை இல்லை இளம் வயதிலே திருமணம் நடந்துச்சுன்னா ரெண்டு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இரண்டு மனைவிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரெண்டு மனைவிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி சொல்கிறது அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு மனைவியோட இருந்து வாழலாம் அப்புறம் அவங்க உங்களை விட்டு போயிட்டாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன வேணால் தப்பானதை சொல்ல வேணாம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் வீட்டில் சனி பவான இருந்தாலும் வச்சுங்க உடம்புல ஏதாவது ஒரு ஊனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது அதை தான் நம்ம லக்னத்துலையும்க்கு சொன்னோம் பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன காயம் எடுப்போம் அது குறையாதவே தெரியும் உடம்புல அது இப்போ ஏழாம் வீட்டிலேருந்து ஏழாம் பாரி அங்கே பார்த்துட்டு வர லக்னத்தை அப்போ பார்க்குறப்ப அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்ப உடம்புல ஏதாவது சின்ன ஊனமா ஏதாவது இருக்கும் ஏதாவது ஒரு பார்ட் ஸ்லைட்டா கட்டாயி அது ஒரு குறையா இருக்கும் வெளியே தெரியும் தெரியாம அந்த மாதிரி ஆனா அது ஒரு உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்தா இது எந்த அதோட தசாபுத்தி காலத்துல அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து பாத்தீங்கன்னா வறுமையில அதிகமா இருப்பாங்க அதிகமான வறுமை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மனைவியால் வந்துட்டு இவங்களுக்கு நிறையா செலவுகள் இவங்க வரும் மனைவியால் இவங்க பொருள் பொண்ணு இப்போ இழக்க வேண்டியப்பாங்க கல்யாண ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கனால அது நல்ல இடம் நல்லது அந்த மனைவியினால் நல்லது நடக்கலாம் அது சனி பகவான் வந்து அவர் எப்படி இருக்காருங்கிற பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறரை ஏமாற்றி பொழைக்கக்கூடிய தான் இருக்கும் இப்போ அதான் வறுமையில வாழ்ந்திருப்பாங்க அடுத்து ரெண்டா வறுமையிலே இருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகத்துல வந்து எண்ணேரமும் ஒரு கவலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஃபேஸை பார்க்குறப்ப அந்த சோகமாவே இருக்கும் ஏன்டா டல்லா இருக்குன்னு சொல்லி காப்பம் பாருங்க அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கங்களேன் பிறரை ஏமாத்தி பொழைக்கக்கூடிய நிலமை தான் வரும் இப்போ ஒரு உங்களுக்கு வேலையை வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி அது மூலியமா நீங்க வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு வேலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்புறம் இவர் கூட கூ இவர் கூட சேர்ற கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா இவரை விட குள்ளமாக இருக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கப்ப இவர் கூட சேர்ற கூட்டாளிகள் இவர் கூட கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது அப்புறம் அம்மாவுக்கு உடல்நிலை சரியாக உடல்நிலை கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் வீட்டில் சனி இருந்தா இருந்தாலும் அடிமை வேலை தான் அமையும் அப்போ அடிமையான வேலையை தான் செய்ய வேண்டியது இருக்கும் ஏதாவது அடிமையான வேலைகளுக்கு போகிறதுனா யாருக்கு இல்லையாது அடிமையாக வேலை செய்யறது எல்லாருமே கீழே அடிமை தான் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதுக்கும் ஒருத்தையும் கண்ட்ரோல் ஒருத்தர் இருப்பேன் நீ சொந்தமாக நிறுவனம் வச்சு நடத்தினாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு நீ பணிஞ்சு போய் தானே ஆகணும் அப்போ அது மாதிரி எல்லாத்தையுமே குறிக்கும் இது ரொம்ப குறிக்கும் எப்படின்னா யாருக்கு இல்லையா நீங்கள் அடிமையாக வேலை செய்யணும் அந்த உங்களுக்கு மேலே இருக்கவே உங்களை குத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கமா அது அடிமையான வேலைகள் தான் செய்ய வேண்டியிருக்க வேண்டிய அமைப்பை தான் ஏற்படுத்துவார் எட்டாம் வீட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உடலில் வந்து ஏதாவது நிரந்தரமான ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் எட்டாம் இடம் மறைவு பொதுவாக சொல்லிட்டு தேவையில்ல உடலில் ஏதாவது நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆயுள் ஒரு தீர்க்கமாக தான் இருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னாக்கா இவர் வந்து இந்த இறப்பு சம்மந்தப்பட்டது இருக்குது பாருங்க இறப்பு சம்மந்தப்பட்ட இடங்கள் ஆஸ்பத்திரியில் அந்த மா புன அறையர்கள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யறதுக்கு அப்புறம் அந்த புணம் அறுக்கிறது பணம் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு நிறையாவே இருக்குது அந்த மாதிரி இடங்கள்ல தான் வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா எட்டாம் வீடு மரணத்தை குறிக்கக்கூடியதுனால அந்த மரணம் சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் இப்போ வந்து ஒன்றும் சனி பகவானே லக்னாதிபதியாக இருந்தால் அவர் எட்டில் போயிருந்தாருன்னு வைக்கீங்களா உங்களுக்கு அடிக்கடி உடலுக்கு சக்தி முழு இழந்து காலப்படக்கூடிய அமைப்புலாம் நிறையாவே ஏற்படும் சனி பகவானே லக்னாதிபதியா இருந்து அவரே வந்து மறைஞ்சிட்டாருன்னு வைங்க அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய அமைப்புகளாக இருக்கு அப்புறமும் எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அனுபவிச்சுக்க முடியும் எடுத்துக்க முடியாது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடைச்சிட அது மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு எல்லா விஷயமுமே கஷ்டத்திற்கு பிறகு தான் அனைத்தையுமே கஷ்டப்பட்டு தான் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எதுவுமே ஈஸியாக வந்துருக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்க இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் குழந்தை பாக்கியம் வந்து இல்லாமலாம் போகாது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும் அவ்வளோதான் நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் வந்து மேக்சிமம் சனி பகவான் தள்ளி போக வைக்கிற இடத்துல தான் வந்துக்கிட்டு இருக்காரு அதனால நீங்கள் வந்து அவர் நல்லவராக கெட்டவரான்னு பார்க்கணும் அவர் உங்கள் மனைவி ஜாதகத்தை பார்க்கணும் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு அது ஜாதக ராசி கட்டத்தை தான் பார்க்குறோம் அடுத்து வந்து நவாம்சம் இருக்குது அது மாதிரி நிறையா இருக்குது அதனால நீங்கள் மட்டும் இதுவே வச்சு முடிவு கூடாது அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டால் ஒன்போதாம் வீட்டில் இருந்தார்னா பண வரவு நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கு பணம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண வரவு வந்து அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு தான் ஓரளவுக்கு நல்ல பலனாகவே வருது அப்போ நான் உங்களுக்கு பண வரவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கு ஆகாமல் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருக்குது ஏன்னா ஒன்பதாம் வீடர் த தந்தையை கூறிக்கூடிய இடம்னு சொல்கிறனால அந்த இடத்துல வந்து இவர் சனி பகவான் வாங்குகிறப்ப அவருக்கு

காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும் அடுத்து மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுனா அவங்ககிட்ட சண்டை சச்சரவு தான் ஒரு அவங்ககிட்ட ஒரு இணக்கமானது ஒன்று இருக்கவே இருக்காது ஒரு சண்டை சச்சரவு அவங்க கருத்து வேறுபாடு அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நண்பர்களிடையுமே வந்து சண்டை சச்சரவு தான் சனி பகவான் ஒம்போதுல இருக்கப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பத்தில் இருக்காருன்னு இங்க பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கப்பொழில்காரகன் அவரே பத்தாம் வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்பு தொழிலில் வந்து கொடி கட்டி பறக்க வச்சிருவார் நீங்கள் தொழில்கட்டில் தொழிலில் கொடி கட்டி பறக்கிறது என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்கள் பேர் அந்த கொடியில் பறக்கும் அந்த மாதிரி தொழிலில் மிகப்பெரிய அவ்வளோ பிஸ் பெரிய மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆக்கிடுவார்னு வைங்க அந்த மாதிரி ஆக்கிடுவார் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பாங்க பத்தில் சனி பகவான் இருக்கவங்க மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க சமுதாயத்தில் எப்படி சொல்கிறது இவங்களை எல்லாருமே புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையும் சமுதாயத்துல வந்து எல்லாருமே புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு அமையும் வாழ்க்கை அந்த மாதிரி அமையும் மிகப்பெரிய நிறுவனத்தில் இருந்து தலைமை பொறுப்புலாம் எல்லாம் தேடி வரும் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனங்களில் இவருக்கு வந்து தலைமை பொறுப்பு வந்து தேடி வரும் சனி பகவான் பத்தில் இருக்குங்கிறப்ப அந்த மாதிரி தலைமை பதவிலாம் வந்து தேடி வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வருமானத்துக்கு நிறைய செலவும் இருக்கும் வருமானம் நிறைய இருக்கும் ஆனால் அதே அளவுக்கு செல செலவும் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு வருமானம் வந்து உலகம் அதிகமான செலவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவும் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ புண்ணிய இடங்களுக்கு பயணிக்க வைப்பார் அதிகமான புண்ணிய இடங்களுக்கு இந்த புண்ணிய இடங்கள்னா இந்த சித்தர்கள் இருக்கிற இடம் அப்புறம் மிகப்பெரிய மறைமுகமான இருக்கிற இடம் கூட அப்புறம் இந்த காசி ராமேஸ்வரம் இந்த இடத்துக்கு போனால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு உங்களை பயணிக்க வைக்கிறார் நிறையா அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து உங்களை வந்து பயணிக்க வைப்பார் அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் ஓல்டு ஸ்கோல்டும்பாங்களே அந்த மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி படிக்கிறது அந்த பழைய விஷயங்களை பற்றி கற்றுக்கிறதுல உங்களுக்கு அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்துவார் அந்த பழைய விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வரலாறுகள் அதை மாதிரி விஷயங்கள்ல இப்போ இந்த ராஜராஜ சோழனோட வரலாறை தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி பழைய விஷயங்களில் தேடி தேடி தெரிஞ்சுக்கிறதுல விருப்பம் இருக்கும் அப்ப பழமையான விஷயங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மண் மனைவியுடன் கொஞ்சம் சண்டை சச்சரவு தான் இருக்கும் இங்க இருக்கும் இங்கேயும் சனி பவான் இருக்கு அப்ப பதினொன்றாவது வீட்டுல சனி பவான் வந்துட்டாருன்னு இங்கே பதினொன்னாவது வீட்டுல சனி பகவான் இருக்கப்ப பாத்தீங்கன்னா வருமானம் நிரந்தரமா இருக்கும் சனி பகவான் பதினொன்று இருக்கப்ப வருமானம் உங்களுக்கு வந்து நிரந்தரமான வருமானம் இருக்கு அந்த வருமானத்தை எந்த யாராலையும் முடியும் தடுக்க முடியாது ஆனால் சொல்லுவாங்களே சனி பகவான் கொடுப்பார் எவர் தடுப்பார் அவர் கெடுப்பார் அதையும் எவர் தடுப்பார் அந்த மாதிரி தான் அவர் கொடுக்கறதையும் யாராலையும் தடுக்க முடியாது அவர் கெடுக்கறதையும் யாராலும் தடுக்க முடியாது இது ஒரு உச்சகட்ட உண்மை இது தடுத்த எவ்வளவுனால வந்து தடுத்துட முடியும் இவர் ரெண்டரை வருஷம் உட்காந்துருவார் குடி கொண்டு உட்காந்து விட்டு உட்காந்துருவார் ரெண்டரை வருஷம் குரு வந்து தடுத்தாலும் ஒரு வருஷம் தடுத்துற முடியும் அவர் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் சொல்லுவாங்க அப்போ இருந்தாலும் அவர் வந்து இப்போ நிற்கிறப்போ ஒரு ரெண்டு மாதம் அதிசார பயிற்சின்னு சொல்லிட்டு அங்கிட்டு மாறுவார் அப்போ அங்கிட்டு மாறுறப்ப என்ன ஒண்ணுற முடியும் அப்போ சனி கோச்சாரத்தில் நம்ம சொல்ல வரோம் அப்போ சனி வந்து ரெண்டரை வருஷம் லாங் டைம் நின்றுவார் ரெண்டு லாங் டைம் நிற்கிறப்ப இப்போ ராகுக்கு எது வந்தாலும் ஒன்றரை வருஷம் தான் தடுத்து தடுத்துன்னு முடியும் எப்படி அதை வச்சு சொல்கிறது தான் இது சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அவர் கெடுப்பார் அதையும் எவர் தடுப்பார் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் சிறந்து விழாங்க பிஸ்னஸில் வந்து இவங்களுக்கு அடித்துக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருவார் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இளம் வயதிலேயே முடியெலாம் நரைச்சி போய் முதுமையான தோற்றம் கொடுக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துருவார் அப்போ நல்ல ஆயுள் இருக்கும் பதினொன்றில் சனி பகவான் இருக்குங்கப்போ நல்ல ஆயுள் இருக்கும் அங்கே எப்படி சொல்கிறது வருமானம் வந்து அதிகமான வருமானமே தான் இருக்கும் இருந்தாலும் மனதில் இவங்களுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இவங்களுக்கு எய்ம் வந்து வேற எங்கேயா தூக்கி வச்சுக்கிறது நிறையா தூக்கி வச்சுக்கிறது லட்ச ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது மாதம்னா அது வந்து இவங்களோட தப்பு அந்த மாதிரி எண்ணங்களை வரும் இப்படி சம்பாதிக்கிறது நல்ல வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு நிலைமைக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சோ அதெல்லாம் மிகப்பெரிய சம்பாத்தியம் அதே சம்பாத்தியத்தில் உன்னால எவனோ ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன் நம்மளால் சம்பாதிக்க முடியலைங்கிற அந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்து மனதில் எப்படி எவ்வளோ அதிகமான வருமானம் வருமானம் இருக்கும் வருமானம் அதிகமா இருக்கும் ஆனால் மனதுல கவலையும் இருக்கும் ஏன்னா தனக்கு மேல இருக்க பெரிய ஆளுகளை எட்டி எட்டி பாத்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு வருத்தமாதான் இருக்கும் அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் மூலயமெலாம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பன்னொண்டாம் இடத்துல சனி பவான் இருக்கிறப்ப அடுத்து பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார்னா பன்னெண்டாம் இடத்தில் சனி பவான் இருக்கிறப்ப வந்து என்னத்துனா வியாபாரங்கிற பிஸ்னஸில் வந்து வீழ்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தணும் பிஸ்னஸில் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கினாலுமே பார்த்து தான் தொடங்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து விரைவஸ்தானம் மோச்சஸ்தானம் அது ரெண்டையும் பார்த்து தான் நம்ம செய்யணும் மோச்சத்துக்கு தேவையானதுன்னா மோச்சமும் தேடி நீ போனாலும் இதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவோம் தானே அப்போ அவர் விரையாக தானே அது அப்படியே இருக்கும் இல்லைன்னா இதுவே விரயவமாகும் சனி பகவான் பன்னெண்டுல இருக்கிறப்பெல்லாம் பார்த்து தான் காய் நகர்த்தனா அவர் நல்லவராக இருந்து கெட்டவராக எப்படின்னு சொல்லி பார்த்து தான் காய் நகரத்துனா பூராத்தையும் காலி பண்ணி விட்டுருவாங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவு வந்து அதிகமாகவே இருக்கும் அதிகமான செலவு அதான் விரயமாக இருக்கு வரவு ஒரு பக்கம் கொடுத்த ஒரு பக்கம் செலவு நிறைய நடந்துகிட்டே இருக்கும் மருத்துவ செலவு அதிகமாகவே இருக்கும் மருத்துவ சம்மந்தப்பட்ட உடல்நிலை சரியெலாம் போய் மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகமாகவே வச்சுருவாங்க இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா சண்டை தான் ஏற்படும் அவங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்க கூட சண்டை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அமைப்பு தான் இந்த ப சனி பகவான் பன்னெண்டுலருந்தான் ஏற்படும் தந்தையோட வந்து உறவு வந்து நல்லா இருக்காது அவரோட அவருக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூத்தவர்களின் சாபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும் அப்போனா உங்களோட வயலுக்கு மூத்தவங்கள்கிட்ட அவங்கள்ட நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீங்கன்னு சொல்ல முடியாது ஆயிரம் காரியம் சொல்லலாம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்களோட சாபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய வாய்ப்பு இருக்கும் இந்த பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானங்கிறதுனால வந்துட்டு நிறைய விரயமாகும் சுப விரயமாகவும் ஆகும் தேவையில்லா விரயமாகவும் ஆகும் சுப விரயம்னாக்க நல்ல காரியங்கள் செய்கிறது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குறது மாதிரிலாம் சுப சுப விரயங்கள் அப்புறம் காசு சம்பந்தம் தேவையெல்லாம் செலவாகிறது அதுக்கு நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி விரயமான அது வந்து இது நீங்கள் அந்த மாதிரி பார்த்து இவரோட இது மாதிரி பன்னெண்டில் அவர் இருந்து அவரோட தசா புத்தி காலங்கள் வருதுங்கிற பட்சத்தில் அந்த டையத்தில் பணத்தை காலி பண்ணுறதுக்கு பார்ப்பாரு அதை நீங்கள் ஒரு நல்ல இடத்துல போய் முதலீடு பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கான் உங்களுக்கு சேஃப் ஆயிடும் ஓகேவா மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ